சந்திரகிரி ஹில்ஸ்ல இருக்கோம். இங்கே வந்து இண்டெக்ஸ்க்கு வந்து கேபிள் காரோட சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1120 நேபாளி ருபீஸ் இருக்கு. அதர் நேஷனாலிட்டி பீப்புளுக்கு தனியாக ரேட் இருக்கு, நேபாளி நேஷனலிசம்ஸ்க்கு தனியாக ரேட் இருக்கு. ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் கேபிள் கார் நேபாளில், மோர் தென் ஒரு 2500 ஃபீட் ஹைட்டுக்கு மேலே இருக்குது. வந்து இது வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்குது இந்த கேபிள் காரு, கொஞ்சம் டீலாக தான் இருக்குது லைட்டாக. கேபிள் கார் வழியாக சந்திரகிரி ஹில்ஸுக்கு மேலே வந்திருக்கோம். இங்கே வந்தோம்னா மேலே வந்து ஒரு டெலஸ்கோப் ஒன்று இருக்குது, அது வழியாக காட்மண்டு ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கடுத்து இங்கே ரொம்ப ஃபேமஸான ஒரு பகவதி டெம்பிள் ஒன்று இருக்குது. நேபாளில் இருக்க முக்கியமான 64 சிவன் கோயிலில் இதுவும் ஒரு முக்கியமான கோயில். இந்த கோயிலுக்கு பேர் வந்து பலேஸ்வர மகாதேவ். தருண் பண்ணுவியா? தருண் தருண் பாய் சொல்லு, தருண் பாய். ஜிப்ளைன் போயிடுச்சா? ஃபாஸ்ட்டாக போயிடுச்சா? இப்போ நாங்கள் இருக்கிற சந்திரகிரி ஹில்ஸ், இந்த மலை வந்து கௌரி சங்கர் ஹிமால் ரேஞ்ச் அப்படிங்கிற மலைக்கு உள்ளே வருது. சில மவுண்ட் எவரெஸ்ட் வந்து 8848 ஹைட்டு. ஸோ இந்த ஊரில் அது வந்து சாகர் மாதான்னு சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் இருக்கிற மவுண்டன் ரேஞ்சுக்கு பேர் வந்து இந்த கௌரி சங்கர் ஹிமால் ரேஞ்ச். ஸோ இதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 7000 மீட்டர், கிட்டத்தட்ட ஒரு 1000 மீட்டர் தான் மவுண்ட் எவரெஸ்ட்டோட கம்மி. இது மாதிரி லைட்டாக தூரம் பனியும் பெஞ்சிட்டே இருக்கீங்க, ரொம்ப கோல்டாக இருக்கீங்க. ஸோ இந்த சந்திரகிரி ஹில்ஸ் மலைக்கு வந்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஹையஸ்ட்டு கேபிள் கார் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹையஸ்ட்டு ஆல்டிடியூட்டில் இருக்கிற ஜிப்ளைன் இருக்குது, தருண் இன்னைக்கு பண்ணிட்டாங்க. ஸோ இந்த சந்திரகிரி ஹில்ஸ் வந்து காட்மண்டு சிட்டியிலேருந்து ஜஸ்ட் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் தான். ஆனால் டைம் வந்து ஒரு 40-50 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும், ரொம்ப ஹில் ஏரியான்றதுனால. கண்டிப்பாக காட்மண்டு வந்தீங்கன்னா ஒர்த் ஆஃப் விசிட்டிங் தான் இந்த ஹில் வந்து.